உணவே மறந்து அப்படின்னு சொன்னால் உணவு எப்படி மறந்தாங்கன்னு கேட்க தோணுதா? நான் வீட்டு சமையலுக்கு வாங்க, அஞ்சரை பெட்டியை ஒன்று இருக்கும், அதில் திறந்து பாருங்கள். முதல்ல கண்ணில் பிறந்து மிளகு. இந்த மிளகு சமையலறை பார்வையில் ஒரு உணவுப் பொருள். மிளகு பொங்கல், மிளகு ரசம், மிளகு வடை, மிளகு கூட்டு, மிளகு ஊறுகாய் என்று மிளகு சேராத உணவு தயாரிப்பே இல்லை. இதன் பயனை நம்மள பல பேர் யாரும் அறிஞ்சிருக்க மாட்டோம். ஆனால் நான் பாட்டி நல்லா அறிஞ்சிருப்பாங்க. அவர் அனுபவத்தில் முன் நம் புத்தக படிப்பு என்ன செய்யும்? மிளகு பொங்கலில் மிளகை எடுத்துட்டு நாம் இலைக்கு வெளியே வைக்கும்போது பாட்டி சொல்வா, 10 மிளகு இருந்தால் பகர் வீட்டில் உண்ணலாம் அப்படின்னு. ஏண்டா பேரண்டி மிளகை தூக்கி எறியறியே என்று கூறிக்கொண்டே பேரன் எறிந்த மிளகை தன் உணவோடு சேர்த்து உண்பாள். அதனால தான் வயதானாலும் தரதா நடை பயின்ற விடிய காலை நடுக்கமின்றி முற்றத்தில் நீர் தெளித்து கோலம் போட்டு சூரிய நமஸ்காரம் செய்கிறா பாட்டி. தளராத நடை வேணுமா மிளகுதான் அப்படின்றத பலரும் நம்ப மாட்டாங்க. இதயமும் இதய நாளமும் நன்னிலையில் இயங்கினால் தான் ரத்த ஓட்டம் நல்லா ஓடும். தலை முதல் கால் வரை சீராக இறைக்கணுமா? இதய நாளங்கள் உப்பு நீர் கொழுப்பு திரட்சி போன்ற நஞ்சுக்கள் உறையும் வேணால் குறி நாளங்கள் இறுகி ரத்த ஓட்டம் தடப்படும். இதயத்தில் இருக்க இயக்கம் தடுமாறும். தடுமாறும் இதய கோளாறுகள் முதல் அறியறியே நடை தளர்ச்சியாகும். இந்த நடைய தளர்ச்சிக்கு மிளகு வராமல் தடுக்கிறது. எப்படி இதய நாளம் இதய சுவர்களில் உப்பு நீர் கொழுப்பு திரட்சி போன்ற நஞ்சுக்களை படிய விடாமல் கரையை செய்துவிடும் ஆற்றல் மிளகுக்கு இருக்குது. இன்று கூட கிராமங்களில் நஞ்சு அமுரிக்கக்கூடிய அரிய மருந்தாக அஞ்சரைப்பட்டியில் மிளகு எடுத்து அரைச்சி போட்டுவாங்க. தேல்கடி, வண்டுகடி, பாம்பு கடி முதலுதவி சிகிச்சை. ஒரு வெற்றிலையில் 10 மிளகு, 2 உப்புக்கல், இதனை மென்று சாப்பிடுவதன் மூலம் ரத்தத்தில் இருக்க நஞ்சு உரியப்படுது என்பது கிராம மக்களோட அசைக்க முடியாத நம்பிக்கை. இவ்வாறு மிளகை சாப்பிட்டு வந்த நமது தாத்தா பாட்டி 70 வயதும் தடராத நடவு என்று இதய நோய் என்றால் என்ன என்று கேட்கும் அளவிற்கு வாழ்ந்துள்ளார்கள். அஞ்சரைப்பட்டியில் இருந்த இந்த மிளகு முன்னோர்களின் இதயத்துக்கு பாதுகாப்பு கவசமாக இருந்தது. 10 மிளகு இருந்தால் பகிர் வீட்டில் உண்ணலாம் என்பது பழமொழி மூலம் உணரலாம். உணவே மறந்தாய வரலாறு இதுதான். சரி, பழமொழியை சொல்லிட்டா போதுமா? சயின்டிஃபிக்காக ப்ரூவ் பண்ண வேண்டாமா என்று இந்த இளைய தினமே கேட்குறது எங்கால் ஒழுகுது. இதயத்துடன் இணைந்த இரத்த குழாயில் கொழுப்பு சத்து படிவதால் இதயத்தை இரத்த ஓட்டம் தடைப்பட்டு மாரடைப்பு ஏற்படுகிறது. இதை தடுக்க பல மருந்துகள் தற்போது உள்ளன. இப்படிப்பட்ட மாரடைப்பை தடுக்க மிளகு நல்ல மருந்து என்று டாக்டர் ஜான் நெகுஸ்கோ தெரிவித்திருக்கிறார். மிளகில் காப்சின் என்ற ரசாயன பொருட்கள் இருப்பதாகவும் அதில் ரத்த குழாயில் படியும் கொழுப்பு சதையை கரைத்து விடுறதாகவும் அவர் கூறியிருக்கிறார். கிழக்கு ஐரோப்பாவில் உள்ள ரோமானிய நாட்டில் வசிக்கும் விவசாயி தங்கள் உணவில் மிளகில் ஏராளமாக பயன்படுத்துகிறார்கள். அவர்களுக்கு மாரடைப்பே வரதில்லை. அதை ஆதாரமாக கொண்டு ஜான் நெகுலஸ்கோ இது ஆராய்ச்சி நடத்தி உலகுக்கு தெரிவித்திருக்கிறார். இது விஞ்ஞான ரீதியாக நிரூபிக்கப்பட்ட உண்மை. இல்லந்தோறும் இருக்க வேண்டிய இயற்கை மருந்தான மிளகு மாரடை புறாமல் காப்பதில் முன்னணியாக இருக்கிறதுன்னு விஞ்ஞானிகள் உலகத்தில் இடம் பெற்றுள்ளது. இதைத்தான் நம் பாட்டி பழமொழியும் கூறியுள்ளார். இனிமேல் 10 மிளகை உணவில் கட்டாயம் சேர்ப்பீர்கள் அல்லவா? எவ்வித நந்தியும் முறிக்கும் மாற்றல் மிளகுக்கு உண்டு. தினசரி 5 மிளகு தூள் ஒரு வெற்றிலை வைத்து தேன் செய்து கலந்து அப்படியே மென்று விளங்கினார். விஷக்கடி முறிப்பு மருந்து என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். எந்த நஞ்சு அண்டாது. இன்றைய விஞ்ஞானிகள் நோயை தடுப்பது பற்றி ஆராய்கிறார்கள். டு ரெசிஸ்ட் டிசீஸ் என்பர். இதனை சித்த மருத்துவ தந்தை என போற்றப்படும் திருமூலவர் நோயை மறுக்க வேண்டும் என்கிறார். டு ரெஃப்யூஸ் டிசீசஸ் என்று அவரது கோட்பாடு. தடுப்பதை காட்டிலும் மறுப்பது என்பது ஒரு படி உயர்ந்தது. மறுப்பது உடல்நோய் மருந்து எனலாகும், மறுப்பது உளநோய் மருந்து எனலாகும், மறுப்பது இனி நோய் வராதிருப்பது, மறுப்பது சாவை மருந்தனலாகும் என்று கூறுகிறார். இயற்கை மருத்துவத்தின் அடிப்படையை கோட்பான நோயை மறுக்கும் நெறி ஒரு மருத்துவ நெறியின் கோட்பாடாக மட்டுமின்றி மனித வாழ்க்கை நடைமுறையாக வழங்கியது. தமிழர்களின் வாழ்க்கையை ஆராய்ந்தால் இதை உணரலாம். உணவு நெறி, பழக்க வழக்கங்கள், மரபுகள் போன்றவற்றை ஆராய்ந்தால் இதன் உண்மை தெரியும்.
டு ரெஃப்யூஸ் அ டிசீஸ் என்பதற்கு உணவு நெறி தொண்டு தொட்டி தமிழகத்தில் நிலை வருகிறது. உணவை தயாரிக்கும் முறையிலிருந்து அதனை உண்டு சிரிக்கும் வழிகள், அதன் பயன்முறைகள், உடலுக்கேற்ற உணவு, ஏழாத உணவு என்ற பாகுபாடையெல்லாம் நுட்பமாக அறிந்து அதனை பக்குவப்படுத்தி சாப்பிட்டு நெறிமுறைகளை வகைப்படுத்தி அனுபவ உண்மைகளை நூற்றுக்கணக்கான பாடல்கள் மூலம் இன்றும் வாழ்ந்து வருகிறார் திருவள்ளுவரின் மருந்து என்னும் அதிகாரத்தில் 6 குறள்கள் நோய் மறுக்கும் உணவு நெறியை கூறுகிறது. மருந்தென வேண்டாமாம் யாக்கை அருந்தியது அற்றது போற்றி உணவின் அற்றல் அளவறிந்து உண்க அக்குடம்பு பெற்றன் நடிப்பது தூய்க்குமாறு அற்றது அறிந்து கடைப்பிடித்து மாற்றல்ல தூய்க்க துவர பதித்து மாறுபாடு இல்லாத உணவு மருத்துண்ணின் ஊறுபாடு இல்லை உயிருக்கு இழிவறிந்து உண்பாருக்கு இன்பம் போல் நிற்கும் கழிவேரிலை யான்கான் நோய் தீயனவற்றிற்கு தெரியான் பெரிதுண்ணின் நோயல வென்றிப்படும் எனும் இந்த 6 திருக்குறளும் நோயை மறுக்கும் உணவு நெறியை வலியுறுத்தும் கோட்பாடாகும். எனவே நம் சித்த மருத்துவத்தின் தந்தை திருமூலர் கூற்றுப்படியும் விஞ்ஞான ரீதியாக கூற்றுப்படியும் நாம் மிளகை வாழ்நாள் முழுவதும் பயன்படுத்தி நோயில்லா வாழ்வை வாழ்ந்து வென்றிடுவோம். வாழ்க வளமுடன். இனி அடுத்த ஒரு பதிவில் உங்களை சந்திக்கின்றேன்.